தமிழக நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேருவின் ஆதரவாளர்கள் எம்பி சிவாவின் வீடு, கார் மற்றும் இருசக்கர வாகனங்களை உடைத்து சூறையாடியதை பார்வையிட்ட திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு சி சிவா அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறியதாவது, நாடாளுமன்றத்திலிருந்து ஒரு குழு 178 நாடுகள் பங்கேற்ற ஒரு மாநாட்டிற்காக பஹ்ரைன் சென்றுவிட்டு இப்போதுதான் திரும்பி இருக்கிறேன். நடந்த செய்திகளை நான் ஊடகங்கள் வாயிலாகவும் சமூக வலைதளங்களின் வாயிலாகவும் தெரிந்து கொண்டேன். இப்பொழுது நான் எதையும் பேசுகிற மனநிலையில் இல்லை. கடந்த காலத்திலும் நிறைய சோதனைகளை சந்தித்திருக்கிறேன். நான் அடிப்படையில் ஒரு முழுமையான அழுத்தமான கட்சிக்காரன். எனக்கு என்னை விட என் கட்சி முக்கியம் என்ற காரணத்தால் பலவற்றை நான் பெரிதுபடுத்தியதும் இல்லை, யாரிடமும் போய் புகார் சொன்னதும் இல்லை. தனி மனிதனை விட இயக்கம் பெரிது என்ற தத்துவத்தின் அடிப்படையில் வளர்ந்தவன் இருப்பவன். அப்படித்தான் இத்தனை நாட்களும் இருந்தேன். இப்பொழுது நடந்திருக்கிற நிகழ்ச்சி மிகுந்த மனவேதனை தந்திருக்கின்றது. வீட்டில் உள்ள என்னுடைய உதவியாளர்களிடம் நான் பேச வேண்டும். நான் ஊரில் இல்லாத போது அவர்கள் எல்லாம் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கிறார்கள். என்னோடு இருந்த சில நண்பர்கள் 65 வயதானவர்கள் எல்லாம் காயப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நான் இப்போது எதையும் பேசுகிற மனநிலையில் இல்லை. நான் மீண்டும் உங்களை இல்லை, சட்டம் உனக்கு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் உட்பட குற்றம் சாட்டுறாங்க. இப்பொழுது நான் எதையும் பேசுகிற நான் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நான் பேசுகிற மனநிலையில் இல்லை. நான் மிகுந்த களைப்பில் இருக்கிறேன், மனச்சோர்விலும் இருக்கிறேன். மனச்சோர்வு என்ற வார்த்தையே எனக்கு கிடையாது. என்னுடைய வீட்டில் இருப்பவர்களை பார்க்கிற போது எனக்கு ஒரு வயதான மூதாட்டி என் வீட்டில் வேலை பார்க்கிறவர் உட்பட என்னுடைய நண்பர்கள் சில பேர் சீனியர் சிட்டிசன்ஸ். I don't want to explain. I am not in a mood to speak now. Kindly please forgive. I'll call you. I will speak to you, but give me some time. Please understand. Na ungalta pesuradha vida yaarta poi pesapora. Neenga dhaan ellame. Idhu varaikku police eduthuka actions la irundha. Naan solren. Naan ellame solren. Maalai illa ungala sandhigiren. Naane solren. கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட். நான் தான் சொன்னேன் உங்கள்கிட்ட தவிர நான் பேசுறது தொடர்ந்து சிஎம்கிட்ட பேசுறேன்.